அப்புறம் பேர் என்ன? ஜியோ. பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸும் இருக்கு, ஒரு சேடான நியூஸும் இருக்கு. ஹாப்பியான நியூஸ் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாம்பி சாம்ராய் பண்டல் இருக்கு. ஜாம்பி சாம்ராய் பண்டல் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ரத்த காட்டேரி பண்டல் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். ஓகேவா? சரி ப்ரோ, பேட் நியூஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல டீடைலா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கம்பெல்லாம் பண்ணல, நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. அதில் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கும் நாளில் போட்டு வச்சுக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேமுக்குள்ளே எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருப்பானுங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டானவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஈவெண்ட் வந்து கொடுக்க போகிறானுங்களாம். அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு விதமான கட்டானா ஸ்கின், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ப்ரைஸில் ஒரு எமோட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த மோகோ ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மோகோ ஸ்டோரில் தான் வந்து கொடுக்க போகிறாங்களா. இந்த ஒரு ஈவெண்ட்டை நமக்கு எப்போ வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கன்ஃபார்ம் டேட் ஏதாச்சும் கிடச்சிதான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த கட்டானா ஸ்கின்லாம் கொடுக்கறது வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொன்னாலே கடுப்பாயிடும். ஓகேவா ப்ரோ? இதை தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் வந்த மாதிரியே தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்ணீங்க. அப்படி என்னடா ஈவெண்ட் வரப்போகுது, சாரி என்னடா வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் டிஷர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் டிஷர்ட்டுக்கான ஒரு லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லீக் பேண்ட்டும் இருக்கும், ஒயிட் டிஷர்ட்டும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட்டும் இருக்கும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதர் சர்வருக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களாம். நம்ம சர்வருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் சர்வரில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சர்வரில் கன்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, இந்த டைமண்ட் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து ஏற்கனவே இருந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள இப்போ இல்லை. ஓகேவா? டைமண்ட் ராயல் எடுத்துட்டானுங்க, இங்கு பட்டர் ராயல் எடுத்துட்டானுங்க. இப்போ கிடைச்சிருக்க லீக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் ராயலில் ஒரு பண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அதர் சர்வருக்குலாம் வந்து கொடுத்துருக்காங்களாம். நம்ம சர்வருக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஈவெண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் ஈவெண்ட்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஈவெண்ட்டாக தான் இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு பண்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரீ ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ஆகஸ்ட் மந்த்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஈவெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் வந்து கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்சிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்பால் ஜெர்சி அது மாதிரி ஜெர்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெர்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸில் வந்து கொடுக்க போகிறாங்களா. அதாவது 24 hours, 1 day, 2 days அது மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்களா. இந்த ஈவெண்ட்டை நமக்கு ஆகஸ்ட் மந்தில் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி சாம்ராய் பண்டல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்த காட்டேரி பண்டலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். ஓகேவா? எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான பண்டல் இந்த ஒரு பண்டலை வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம எப்போதுலேருந்தோ சொல்லியிருப்போம் நமக்கு ரிட்டன் பேக்கில் வந்து வரப்போகுது, ரிட்டன் பேக்கில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கேமுக்குள்ளே வந்த மாதிரி தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் டேட் வந்து கிடச்சிருக்கு. அந்த டேட் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். இது ஒரு ரிங் ஈவெண்ட். ஓகேவா? நமக்கு ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அதர் சர்வருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரத்த காட்டேரி பண்டல், அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டி. இந்த எமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது. ஓகேவா? இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9 diamond வந்து கிடைச்சிது. ஒரு வெப் ஈவெண்ட் மூலமாக தான் வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 9 diamond வந்து கிடைச்சிது. அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு லூட் பாக்ஸுக்கான ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் நமக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 4th பத்தாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து வரப்போகுது. இது வந்து 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த பண்டல் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நமக்கு ஒரு குட் நியூஸும் இருக்க போது பேட் நியூஸும் இருக்க போதுன்னு சொல்லிட்டு. குட் நியூஸ் பற்றி இப்போ சொல்லிட்டேன். பேட் நியூஸ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டீமன் ஸ்லேயர் வந்து ஈவெண்ட் வரப்போகுது. ப்ரோ என்ன ப்ரோ இது குட் நியூஸ் தானே ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இது குட் நியூஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. குட் நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ ஒன்றுமே புரியல, ரொம்ப குறைய பெரிய ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னன்னு சொல்கிறேன் அது குட் நியூஸா பேட் நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா?
இதை ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டல்ஸ்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரிங் ஈவெண்ட் மூலிமா தான் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில லீக்ஸும் வந்து கழிச்சிருக்கு. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லக்கி ராயல் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேயுமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில லீக்கர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெப் ஈவெண்ட்லாம் வந்து கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எமோட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்றதே ஒன்றும் புரியல ஓகேவா. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை 30 அதாவது இந்த மந்த் 30ஆம் தேதி வந்து வரப்போகுது ஓகேவா. இந்த டீமன் ஸ்லேயர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் இருக்குது, ஃபேஸ் மாஸ்க்கு, பண்டல்ஸ், அப்புறம் எமோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானது இருக்குது. ப்ரோ ரொம்ப டென்ஷனாக இருந்தது ப்ரோ, சீக்கிரம் விசித்துக்குவா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டீமன் ஸ்லேயர் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டாக வந்து கொடுக்க போகிறாங்களா, அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீமன் ஸ்லேயர் ஈவெண்ட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேனருமே நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ சொல்லுங்கள், இது குட் நியூஸா இல்லை பேட் நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சொத்த புடுங்கன்னு தான் வந்து பார்ப்பாங்க ஓகேவா. இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த முறை தான் வந்து கொடுக்க போகிறாங்க, 30ஆம் தேதி வந்து கொடுக்க போகிறாங்க. உங்ககிட்ட டைமண்ட்ஸ் இருந்தால் ஸ்பின் பண்ணுங்கள், இதுக்காகலாம் வந்து டாப் அப் பண்ணி எடுக்காதீங்க. என்ன கேட்டிங்கன்னா வர்த்து தான் இந்த மண்டல் வந்து வர்த்து தான், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைமண்ட்ஸாகவும் உங்ககிட்ட டைமண்ட்ஸ் இருந்தாலே ஸ்பின் பண்ணுங்கள் ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லேயே வந்து கொடுக்க வேண்டியது, ஆனால் மிஸ்ட்ரி ஷாப்புக்கு பதில் லக்கி வீல் ஈவெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு மிஸ்ட்ரி ஷாப் வந்து வரப்போகுது ஓகேவா. எப்போடா வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து கொடுக்க போகிறாங்களா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த பண்டல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த மிஸ்ட்ரி ஷாப் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஈவெண்ட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருக்க பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாபா, லவ் யூ ஸோ மச் காய்ஸ்.